எல்லாரும் ஃப்ரிட்ஜ கொண்டு போய் சாமிக்கு முன்னாடி வச்சிருங்க, சாமி பாத்துக்கும். முக்காலி போட்டு ஏறி நின்னு எடுத்தோடனே சாக்லேட் தான் நம்ம ஐட்டம் என்னவோ அதைத்தான் முதல்ல பாக்க வேண்டியது. மண்டை மேல இருக்கிற கொண்டையில இருக்கிற பூவுமே நம்ம செடி பூ தான். சரி, ஃப்ரிட்ஜுக்குள்ள போறது இருக்கட்டும், அது என்ன ஃப்ரிட்ஜுக்கு மேல அத்தனை டப்பா வச்சிருக்கீங்க, ஒரே மருந்து மருந்தா இருக்கு. இது பாப்பா மருந்து, பாப்பாவோட மருந்து. மருந்து நீ குடிக்கவே மாட்டே, குடிச்சிருவியா? அவ என்னது இறங்குறீங்க? ஓ, உங்க ஹைட்டுக்கு இது பத்தலையா? முக்காலி போட்டு ஏறி நின்னு ரைட்டு. எடுத்தோடனே சாக்லேட் தான் நம்ம ஐட்டம் என்னவோ அதைத்தான் முதல்ல பாக்க வேண்டியது. அம்மே அம்மே தேப்பா? ஆமா, இது யாரோட ஐடியா சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா இப்ப டக்குன்னு எடுத்தோம்னா செதறாம இருக்கணும் இல்லையா, அதனால மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். அது எடுக்கணும். முட்டை சாப்பிடுவியா இல்லையா? கரெக்டா சொல்லுவேன். என்ன இருக்கு? ஆஹா, தண்ணி குடிக்கிறதுல இப்ப வேர்க்கடலை இருக்குதா? ஓ, ஓகே. இது ஒரு மருந்து, இருமல் மருந்து வச்சிருங்க. அப்புறம் இது வந்து பீனட் பட்டர், முந்திரி வறுத்த முந்திரி போட்டுச்சுக்கீங்க. அப்புறம் ஏலக்காய், ஓகே ஓகே. எங்க சாக்லேட்ட காணோம்? அப்புறம் அதெல்லாம் அம்மாவோட ஐ டிராப்ஸ் வச்சிருங்க. ஒரு தடவை கூட நீ குடிச்சதே இல்ல, எதுக்கு இந்த பில்டப்? அப்ப குடிச்ச, அப்ப சின்ன பாப்பாவா இருந்தா, இப்ப குடிக்க மாட்டேங்கிறேன். பூவா? என்ன பூ சொல்லு கரெக்டா. நம்ம செடி பூன்னு சொல்லு. மண்டை மேல இருக்கிற கொண்டையில இருக்கிற பூவுமே நம்ம செடி பூ தான். அப்புறம் அப்பாடா இறங்குறாங்கப்பா. அங்க ஒண்ணும் இல்ல, ஜூஸ் தான் நம்ம வாங்குறது கிடையாதே.
அதெல்லாம் அம்மா ஏதோ மசாலா அரைச்சு வச்சிருக்காங்க. மசாலா? நெய். நெய் இல்ல. நெய் இல்ல சாமியே ரசப்பொடி. ரசப்பொடி. அது அது ஒரு பாயசம் இது. கரம் மசாலா. கரம் மசாலா. அதுல வந்துட்டு கருப்பட்டி. அது கருப்பட்டி. இது அரிசி மாவு. ஓகே. இப்போ திரும்ப ஏறறாங்க. இது வந்து இது ஐஸ் பன்னீர் பன்னீர் அம்மா என்னமோ ஒன்னு இந்த பட்டர் இது பட்டர் நல்லா இருக்கும் டீல கோல் காமிக்காங்க ஃபேன் ஃபேமஸ் ஐஸ் இது புஸ்ஸாண்ட் அப்புறம் அது ஃப்ரெஷ் கிரீம் ஏன் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா கேக்குக்காக நோ பீசா செஞ்சு தரதுக்காக இன்னைக்கு நாங்க பீசா தோசை பீசா இன்னைக்கு இன்னைக்கு வந்து சப்பாத்தி பீசா செய்யலாம் அதுக்கப்புறமா சப்பாத்தி ரோல் சப்பாத்தி ரோல் அப்புறம் என்ன இருக்கு அதுல லெமன் போட்டு வச்சிருக்காங்க அப்படி போட்டு வச்சா லெமன் சீக்கிரம் கெடாது அதுக்கு சோப் டப்பா போட்டுக்கணும் சோப் தீந்து போச்சு அதனால டப்பால போட்டு வச்சுக்கிறோம் மூணு பூசு தொண்ணு ஐஸ் கட்டி நெக்ஸ்ட் என்ன அரிசி மாவு இல்லாம நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்குமா தாங்க தயிர் தயிர் பார்த்தாச்சு தயிர் இந்த அளவுக்கு டீப்பா காட்டணுமா வாட் நெக்ஸ்ட் காய்கறிகள் காய்கறிகள் லெமன் சாத்துக்குடி கொழுமிச்சம்பழம் அது முட்டை இந்த முட்டை எங்க இருந்து வந்துச்சு ஊர்ல இருந்து ஒண்ணு கிட்ட இருந்து வாங்கினதுல எங்க தாத்தா கிட்ட நாங்க ஊர்ல இருந்து கோழி வச்சிருக்கோம் நாட்டுக்கோழி அதனால நாட்டுக்கோழி முட்டை இது வந்து இது வந்து வெளியே ஆட்டு மேய்க்க ஆண்டிட்டு வாங்கினதுனால தனியா வச்சிருக்கோம் இது வந்து ஊர்ல இருந்து கொண்டு வந்ததுனால இது ஒரு தனியா ஒரு டப்பா போட்டு வச்சிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் மாம்பழம் மாதுளம்பழம் மாம்பழம் இன்னைக்கு சாப்பிடலாம் அப்புறம் முள்ளங்கி முள்ளங்கி அதான் அவளுக்கு கீழே டவுன் ஆயாச்சு இல்ல கீழே இறங்குங்க முக்காலில இருந்து அப்புறம் என்ன இருக்கு கீழே வச்சு பாப்போம் வாங்க ஒண்ணு முடியல காய்கறிகள் காய்கறிகள் உங்க ஃபேவரட் கேரட் இருக்கு அவரைக்காய் இருக்கு அவரைக்காய் இது கொத்தமல்லி தலை அப்புறம் தேங்காய் தேங்காய் அப்புறம் அப்புறம் இதுல என்ன போட்டு வச்சிருக்கீங்க மாவு சப்பாத்தி மாவு மைதா மாவு கார்ன்ஃபிளவர் மாவு அப்புறம் பஜ்ஜி மாவு இதெல்லாம் தான் இருக்கு பாத்தீங்கன்னா பஜ்ஜி மாவு எல்லாம் நாங்க போட்டு வச்சிருக்கோம் பூச்சி பிடிக்காம இருக்கோங்கிறதுனால ஆனா என்ன சுத்தமா வச்சிருக்கீங்களே எப்ப கிளீன் பண்ணீங்க வீடியோ எடுக்கிறதுக்காக கிளீன் பண்ணமா கிளீன் பண்ணி ரெண்டு வாரம் ஆயிடுச்சு ரெண்டு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆகி இவ்வளவு நீட்டா வச்சிருக்கோம் கிளீன் பண்ண சும்மா தொடச்சு எடுத்துருவோமா என்ன பண்ணுவோம் சொல்லு பாக்கலாம் முதல்ல நல்லா ரெண்டு வாட்டி அலாசி அலாசி எடுத்துட்டு மறுபடியும் நல்ல தண்ணி ஆத்த தண்ணி வச்சு தொடச்சு எடுத்து வச்சிருக்கோம் கேசரி பவுடர் இது மாதிரி இருக்கும் கேசரி பவுடர் அதே மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம்னா இது எல்லாமே வந்து கழட்டிடும் டாப் டாப்பா எல்லாத்தையுமே கழட்டி
இந்த பிளேட்ஸ் எல்லாமே கழட்டி பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சு கழுவி காய வச்சு அதுக்கு அப்புறம் தான் திரும்ப ஃபிட் பண்ணுவோம். அது ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி ஃபிரிட்ஜ் ஒரு தடவை ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு தொடச்சிட்டு அதுக்கு அப்புறமா தான் ஃபிட் பண்ணுவோம். இது எடுத்துக்கலாம், இது எடுக்க முடியாது, இதுவும் எடுக்க முடியாது. மட்டறா எடுத்துக்கலாம், இதுவும் எடுக்க முடியாது. ஆட்டு போட்டா கழட்டி செஞ்சிருவோம். அப்புறமா வந்துட்டு ஃபிரிட்ஜ் க்ளீனிங்ல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், உள்ள மட்டும் இல்ல வெளியே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, சோ இதுல வந்து அந்த வேஸ்ட் அந்த வாட்டர்லாம் வந்துட்டு இதுல வந்து செட் ஆகும். ஆக்சுவலா வந்து இந்த டெங்கு எல்லாம் வர ஆரம்பிச்ச சமயத்துலதான் இதை பத்தின நிறைய நாலேஜ் அவேர்னஸ் நிறைய பேருக்கு வந்தது. இது வந்து பியூரான தண்ணி, யாருடாது ஹலோ. சோ பியூரான தண்ணி, இதுல வந்து அந்த டெங்குவோட அந்த முட்டைகள்லாம் ரொம்ப ஈஸியா வந்து வளருங்கனால இது எப்பவும் கிளீனா வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இது கிளீன் பண்ணிட்டோம்னா ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் சோப்பு தூளோ இல்ல ஏதாவது ஒரு சோப்பு ஆயில் மாதிரி ஏதாவது ஒன்னு போட்டு இல்ல ஷாம்பு கூட கொஞ்சம் போட்டு நீங்க ஃபிட் பண்ணுங்க. சோ தட் வந்து அந்த டெங்குவோட கொசுக்கள் எல்லாம் இதுல வளராது. சோ அது ஒரு சின்ன டிப்ஸ், நாங்க ஃபாலோ பண்றோம், நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிரிட்ஜுக்கு பின்னாடி இங்க ஒரு முயல் குட்டி வந்துச்சு. இது முயல் குட்டியா பூனுக்குட்டியா? பூனுக்குட்டி. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 ஜான் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கேப் விட்டு வச்சிருக்கோம். அப்பதான் வந்து ஃப்ரிட்ஜோட ஃபங்க்ஷனிங் அதோட ஹீட் எல்லாம் நீட்டா வந்து கிளீனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் சர்க்குலேஷனுக்காக இவ்வளவு தூரம் கேப் விட்டு வச்சிருக்கோம். இந்த சைடு இவ்வளவு கேப் விட்டுருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா 1.5 ஜான் வந்து கேப் விட்டு வச்சிருக்கோம். இந்த மாதிரி விட்டு வைக்கிறது பெட்டர். இது என்ன ஃப்ரிட்ஜ்னா வேர்ல்பூல். இது வந்து இந்த இடத்துல ஐஸ் மேஜிக் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ஏதோ இந்த 5-star ரேட்டிங் உள்ள அந்த ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜ் நம்ம வாங்கி எத்தனை வருஷம் ஆகுதுமா? ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் நாங்கள் வாங்கி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னமும் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா ஓடிட்டுருக்கு. ஸோ ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா எல்லா ஒரு எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு குலைக்கும். கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். அதுவும் சாமிக்கு முன்னாடி வச்சா சாமியும் பாதுகாத்துக்கும். எல்லாரும் ஃப்ரிட்ஜ கொண்டு போய் சாமிக்கு முன்னாடி வச்சிருங்க, சாமி பாத்துக்கும். சரி ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமான பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு ஆல் ஆப்ஷனுக்கும் அதே மகாமல் தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டு எங்களை நோட்டிபிகேஷன் மகாம உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு முன்னாடி நான் என்ன கை வச்சிருக்கேன்? என்னது? பொம்மை. பொம்மை சரி இருக்கட்டும். இங்க பல்ல காமிங்க, எல்லாரும் ஓட்டப்பல்ல அடிச்சு ஓட்டப்பல்ல அடிச்சுன்னு ஃபீல் பண்ணாங்க. புதுப்பல் வந்துட்டு இருக்குதா? 1 மினிட். அப்போ எவ்வளவு பெரிய வாய் புதுப்பல் வருது குட்டியா, எட்டி பாத்துருக்குமா? சரி ஓகே, பாய். அம்மா வந்து பாய் சொல்லு. அம்மா வந்து பாய் சொல்லுமா? சரி ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாட பாய் நானே சொல்ல சொல்லிட்டாங்க அம்மா.